Hello friends, welcome back to STD Gaming Channel. So in the video pathinga Deepavali wish event varuma varada bro nu kettinga. So or sila per kettinga avulkagave in the video okayla Deepavali wish maximum pathinga naan the video full ah pathinga solren. So video chinada da irukum. So yara skip panadinga dayal seidhu. So video kulla yara pulsa varina marakama nam channel subscribe panidinga. So okay guys, vaanga video kulla pogalam. First ah pathinga namakku 50% offer danga vandirukke gun skin kulla pathinga adhaadu legendary gun skin kulla pathinga 50% offer. So 40 diamond irukuma first la. So ipo vandu 20 diamond less aayi 20 diamond ke neenga pathinga oru oru crate neenga vaangikira mari irukum. So idhula vandu kandipa permanent kadikadhunga. So yaarum pathinga aasapatte spin pannadhinga. Yen kadikada bro appdin solli kekringa eppume indha offer la varumodala kadikadhu ungalukke theriyum. So adu incubator ah irundhalum seri gun skin ah irundhalum seri offer la edhedala kudukranaangalo 50% kandipa kadaiyadhukku வாய்ப்புகள் கம்மி தான் ஓகேங்களா. ஸோ நான் அனுபவிச்சிட்டேன். ஸோ நீங்கள் யாரா ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து கிடைக்கிறதுக்கு எனக்கு லக் எப்படியோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வாங்க கைஸ் அந்த தீபாவளி விஷ் ஈவெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீபாவளி விஷ் ஈவெண்ட்டுனா உங்களுக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வருது தீபாவளி தான். ஸோ எப்பயுமே தீபாவளி காலையில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு ஈவெண்ட்டை அப்டேட் பண்ணுவாங்க நம்ம சர்வருக்கு. ஸோ ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தீபாவளி விஷ் ஈவெண்ட்டு எப்போ வரப்போகுது ப்ரோ, இந்த வாட்டியும் தீபாவளிக்கு தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட்டில் நமக்கு வந்து பிரேக் டான்ஸர் பண்டல் வந்தால் வரலாம், அப்படியும் இல்லையா கண்டிப்பாக வந்து எப்பயுமே. ஸோ போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு பிரேக் டான்ஸர் பண்டல் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஈவெண்ட்டில். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அதனால் இந்த வாட்டி பிரேக் டான்ஸர் பண்டல் பாசிபிள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு M10. ஸோ ரேட் ஆஃப் ஈவெண்ட்டில் வந்துச்சு பார்த்தீங்களா M10-14 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கன்னும் பார்த்தீங்கன்னா தீபாவளி விஷ் ஈவெண்ட்டில் வரதுக்கு 100% வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் டான்ஸர் பண்டலும் பார்த்தீங்கன்னா வரதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த M10 தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா வரதுக்கு. ஸோ ஓகே ப்ரோ, அதெல்லாம் எப்போ ப்ரோ அந்த தீபாவளி விஷ் இந்த ஈவெண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குதுங்க. ஸோ அதாவது இந்த தீபாவளி விஷ் ஈவெண்ட்டு 20ஆம் தேதி வரதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு லீக்கர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் வீடியோ போடுறேன். ஸோ ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபாவளி விஷ் ஈவெண்ட்டு தீபாவளி தானே ப்ரோ விடுவானுங்க, அது என்ன ப்ரோ 20ஆம் தேதி வரும் அப்படின்றீங்கன்னா, ஸோ எனக்கு தெரிலங்க, கண்டிப்பாக 20ஆம் தேதி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கரீனாக்காரன் எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யோசிச்சுட்டு தான் பண்ணுவான். ஒரு முறைக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக இதில் எதனா ஒரு விஷயம் உள்ளே இருக்கும். ஏன்னா தீபாவளி விட்டால் பிளேயர்ஸ் யாரும் விளையாட மாட்டாங்க அப்படின்னு நினச்சாலும் அவனவோ யாருக்கு தெரியும், அவன் நினைக்கிறதெல்லாம் நமக்கு தெரியுமா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் கரெக்டாக தான் யோசிப்பாங்க. 20ஆம் தேதி வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக 20ஆம் தேதி பார்க்கலாம். ஸோ தீபாவளி ஈவெண்ட்டில் கண்டிப்பாக நிறைய டைமண்ட் பிடுங்குவாங்க. ஸோ எல்லாருமே பார்த்து சுதானமாக இருந்துங்க மாப்பிள்ள அப்படின்றாங்களே. ஸோ சுதானமாக இருந்துங்க நண்பர்களே ஓகேங்களா. ஸோ எல்லாருமே சுதானமாக இருந்துங்க, கண்டிப்பாக யாரும் டாப் அப்லாம் பண்ணாதீங்க. இந்த ஈவெண்ட்டில் கண்டிப்பாக கை வச்சா 2000-3000 டைமண்ட் ஆகும். ஸோ அதுக்கு நேரத்துக்கு வேஸ்ட்டாக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே ரைட்டு மக்களே. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.